ஆனால் ஒரு இப்போ ஒரு மணி நேரம் சீமான் அண்ணன் பேசினார் இல்லைங்களா, வாழும் பூமியாக வணங்கும் சாமியான்னு சொல்லிட்டு, இதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அண்ணனை பற்றி சொல்லணும்னா, இந்த நாட்டில் இது மண் வளம் இயற்கை வளம் அவர் தான் அண்ணன் தான் முன்னெடுத்து முதல்ல பேசுகிறார். பாக்கி எந்த அரசியல் தலைவரும் அதை பற்றி பேசுகிறதில்ல, எல்லாம் மனிதங்களுக்கான அரசியல் பேசுகிறாங்க. பூச்சி புண் பூச்சி புல் எல்லாத்துக்கும் அண்ணன் தான் இன்றைக்கி அரசியல் பண்ணுறாரு. இயற்கை சூழலில் அண்ணன் தான் இருக்க, மரத்தை பற்றி பேசுகிறாரு, மண்ணை பற்றி பேசுகிறாரு. அண்ணன் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்தால் அவர் சயின்ஸு கிளாஸ் வரை அறிவியல் வகுப்பு வரை அனைவருக்கும் தரமாக பண்ணுவார். மொத்தத்தில் சொல்லப்போனால் அண்ணனுக்கு வாக்கு செலுத்தி இந்த 2026 வெற்றி பெற செய்யுங்கள். ஆனால் இவ்வளோ நேரம் சீமான் அண்ணன் பேசினார், இதுலேருந்து நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்னென்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது சீமான் அண்ணன் பேசினது எதை பற்றி பேசுனாங்கன்னா, இந்த மண்ணையும் மண்ணில் வாழ்கின்ற உயிர்களையும் சார்ந்து நாம் எப்படி இந்த மண்ணை பாதுகாக்கணும், மலை மணல் இதெல்லாம் எதை பாதுகாக்கணும், அதை பாதுகாத்தா எப்படி வந்து நம்ம தமிழ்நாடை சொர்க்க பூமியாக வாழ வைக்கலாங்கிறத பற்றி முழுசாக பேசுனாங்க. அதில் என்னென்னா, நம்ம வந்து முழுக்க முழுக்க பாதுகாக்கணும், மரங்களை வந்து அதிக அளவில் நட்டு மரங்களை ஆளாக்கணுங்கிறது தான் ஒரு பெரிய கருத்தாக சொன்னாங்க. அதேமாரி தமிழில் பெயர் வச்சா அதுக்கு மரங்களை நடணும், அதேமாரி ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் மரங்களை நடணுங்கிறத ஒரு மைய கருத்தாக வச்சு சொன்னாங்க. மரங்களை நட்டு பாதுகாத்தாலே மரங்கள் மூலயமா மண்வளம் மலை வளம்லாம் பெறலாம், பெற்றோம்னா நம்ம ஒரு சொர்க்க பூமியாக வாழ வைக்கலாங்கிறது தான் அவங்க என்னோட கருத்தாக இருந்துச்சு. அண்ணன் பேசுனதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. நன்றி. என்ன புரிஞ்சிட்டோம் அப்படின்னா, அண்ணன் எப்போவுமே பேசுறது தான் இந்த பூமி வந்து எல்லா மாவட்டத்துங்களிலுமே இப்போ தமிழகம் முழுக்க எவ்வளோ நாசகர வேலைகள் அதுவும் அரசியல்வாதிகளோட தலையீட்டோட தான் நடந்துட்டுருக்கு. அதை எப்போவுமே அண்ணன் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த தலைப்பு சம்மந்தமாக பேசும்போது நிறைய கருத்துக்களை படத்தோடு வந்து விவரித்து சொன்னது கண்டிப்பாக இதை வந்து சும்மா கடந்து எல்லா பேச்சையுமே கேட்டுட்டு விட்டுட்டு போகிற மாதிரி இல்லாமல் இதை வந்து கொஞ்சமாதிரி யோசித்து பார்க்கணும். ஏன்னா இது மாதிரி பேசுகிறதுக்கு எந்த ஒரு அரசியல் தலைவரும் இதுக்கு முன்னாடியும் பேசினதில்ல, இதுக்கு மேலேயும் பேசுவாங்களான்னு தெரியல. நம்ம வாழ்கிற காலத்தில் இப்படி ஒரு தலைவர் பேசுகிறாருன்னா அவரோட கையை வலுப்படுத்துறதுக்கு ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். அவர் பேசினதை ஒன்றுக்கு 2 தடவை 3 தடவை கேட்டால் கூட ஒரு காலேஜில் ஒரு லெக்சரை எப்படி ஒரு லெக்சர் கொடுப்பாரோ அந்தளவுக்கு அதை தாண்டியுமே இருக்கும். அது வந்து ஒரு அரசியல் தலைவராக அவர் பேசுனது எல்லோரையும் கேட்டு பார்க்கணுங்கிறது என்னோட வேண்டுகோளாக வைக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிட்டது அண்ணன் எப்போவுமே பேசுவாங்க, அதனால் ஒவ்வொரு நாளுமே அண்ணன் பேசுகிறது புது புது விஷயங்களை வந்து சொல்லிகிட்டே இருப்பார். அதனால் எங்களுக்கு அது ஒரு லெக்சராக தான் இருந்தது. எல்லாம் கரப்ஷன் கமிஷன் இதை வாங்கிக்கிட்டு எல்லாவற்றையும் முழுமையாக விற்றுட்டு கமிஷனுக்கு கையெழுத்து போடுற கவர்மெண்ட்டுக்கிட்ட இந்த நாட்டை கையளிச்சிட்டோம் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு விளக்க படத்தோட எந்த ஒரு அரசியல் தலைவனும் இதுவரைக்கும் பேசினதா வரலாறே கிடையாது. இப்படி பொதுமக்களை திரட்டி வைத்து பாடம் எடுக்கக்கூடிய அருகதையும் யோக்கியதையும் எந்த வேறு தலைவனுக்கும் கிடையாது. புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இது வந்து வருங்கால தலைமுறைக்கான உள்ளது தான். இது அவர் பேசுகிற அரசியல் வந்து இது வந்து புரிஞ்சுக்கிறவங்க ஈஸியாக வரலாம், இன்னும் உள்ளேயே இருக்காங்க வெளியில் வராமல், அதுதான் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. எல்லாம் புரிஞ்சுட்டு வெளியில் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இவ்வளோ நேரம் அண்ணன் சீமான் பேசுகிறாரு, நீங்கள் என்னென்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அண்ணன் வந்து ஒரு பேராசிரியர் கூட இந்தளவுக்கு பேசியிருக்க முடியாது. வருங்கால சந்ததிகள் நம்ம உயிருக்கு உயிராக எதை நேசிக்கணும், பெற்றோர்களை விட நம்மளை பெற்ற அம்மா அப்பாவை விட இந்த பூமியை நம்ம ரொம்ப நேசிக்கணும், உயிருக்கு உணர்வோடு ரொம்ப உணர்வு பூர்வமாக பேசியிருக்காங்க. இதை நம்ம செஞ்சாதான் வருங்கால சந்ததிகளுக்கு இந்த பூமியை சுத்தமான பூமியாக தூய காற்றை சுவாசிக்கிற அளவுக்கு நம்ம இந்த வர்ற பிள்ளைங்களுக்கு விட்டு செல்ல முடியும். இதை தவிர்த்துட்டு யாராலும் கடந்து போயிட முடியாது. அந்த மாதிரி பேச்சு இதை ஒரு ஒருத்தரும் நம்ம வாழ்க்கையில் ஒரு லட்சியமாக வச்சுட்டு அவங்கவுங்களுக்கு குழந்தைங்க பிறந்த நாளுக்கு அவங்களால முடிஞ்ச மரங்களை நடணும், வயசுக்கேற்ற மரங்களை நடணும், இயற்கையை நேசிக்கணும். அதனால தான் நம்ம சுற்றுச்சூழலை ரொம்ப பாதுகாக்க முடியும். கழிவு பிளாஸ்டிக் கழிவுகளை முற்றிலும் முழுசாக நம்ம வந்து துறந்துட்டு நம்ம பழைய எப்படி பைய எடுத்துகிட்டு போய் காய்கறி வாங்குறது இந்த மாதிரி அண்ணன் சொன்ன கருத்துக்கள்லாம் எடுத்து கொண்டு போனோம்னா இந்த பூமியை நல்ல சுத்தமான ஒரு பூமியாக மாற்றிடலாம், இயற்கை வளங்களையும் பேணி பாதுகாத்துடலாம். நமக்கு அடிப்படை தேவை வந்து நிலம் நீர் காற்று ஆகாயம். இது வந்து எல்லாமே பாதிக்கப்பட்டு இருக்கு. தூங்கிட்டு இருக்க நீங்க வெளில வாங்க, நீங்க எங்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், எங்களுக்கு ஒரு ஓட்டு மட்டும் போடுங்க, நாங்க இதை எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கறத அண்ணன் வெளிப்படையாகவும் சொல்றாங்க, மறைமுகமாகவும் சொல்றாங்க. ஆனா மக்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா பணத்தை மட்டுமே நோக்கி கொண்டுதான் இருக்கிறாங்க தவிர நம்மளோட தேவைகள் என்ன என்ன பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத உணரவே இல்லை. அதனால இந்த இது அண்ணன் சொல்றது என்ன அப்படின்னா, எல்லாருமே விழிச்சிருங்க, நான் விதை விதைச்சிக்கிட்டு இருக்கேன், முளைச்சி வர்றவங்க வெளில வாங்க அப்படிங்கிறத அண்ணன் ஒரு விவசாயத்தையும் அடிப்படையாக கொண்டும் சொல்கிறாங்க. ஒரு விவசாய நிலத்தை வந்து நடணும் அப்படின்னா நம்ம நெல் விதைக்கணும், நெல் விதைச்சாதான் வெளில வரும். அதே மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே ஒரு விதைகள் தான்,
அண்ணன் தான் மெயின் விவசாயம் பண்ணுறது. அதனால் நம்முடைய தேவைகள் வந்து இன்னும் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை நிலம் நீர் காற்றுங்கிற மாதிரி மலை மண் தண்ணீர் எது இது எல்லாமே பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கு. அதை நம்ம காப்பாற்றணுன்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என்பதை இதன் மூலம் நான் கூறிவிடுவேன். அவர் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக தான் அண்ணன் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் புரியுதா இல்லையா அப்படிங்கிறது தாண்டி மற்ற மக்களுக்கெல்லாம் புரியணும். ஆனால் அவர் என்ன செஞ்சால் அவர் என்ன செஞ்சால் செய்கிறத தான் சொல்கிறாரு. ஆனால் மக்களுக்கு அது புரிகிற மாதிரி போய் சேர்ற மாதிரி கரெக்டாக நாங்கள் சொல்கிறோம். எல்லாரும் அண்ணன் சொல்கிறாரு, நாங்கள் கலப்பணி செய்கிறதும் அப்படி தான் செஞ்சிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அது ஒரு சிலருக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போ இன்னும் சொல்லப்போனால் மலை வளம் இது ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம அதை தான் பேசுகிறோம். நிறைய பேருக்கு ஆனால் தெரியுது, இருந்தாலும் அதை உணர்ந்து உணராமல் இருக்கிறாங்க மக்கள். அவ்வளோதான் எங்களுக்கு. ஆனால் இப்போ ஒரு மணி நேரம் கூட்டத்தில் அண்ணன் பேசினார் இல்லைங்களா, நீங்கள் கேட்டீங்க, இதுலேருந்து என்னென்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இல்லை, இந்த இது வரைக்குமே நம்ம அரசியல் அப்படின்னாலே என்ன நினச்சிட்டு இருந்தோம், அரசியல் கட்சி அப்படின்னாலே அது வந்து இவங்க இப்படி செஞ்சாங்க அவங்க அப்படி செஞ்சாங்க அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் வந்து ஒரு மண்ணை பற்றி வாழ்கிற பூமியை பற்றி இது வரைக்கும் யாரும் பேசினதில்லை. இன்றைக்கி வாழ்கிற பூமி எவ்வளோ முக்கியங்கிறத வந்து சீமான பேசும்போது இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப. ஏன்னா இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் நம்ம வந்து பணம் காசு சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, நமக்கு அடுத்து வர தலைமுறைக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்கிற பூமியை நம்ம கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு புரிய வச்சாங்க. இன்றைக்கி எவ்வளோ கெடுதல் பூமிக்கு நடந்துகிட்ருக்கு, அதை அதுலேருந்து மீட்டு வர்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த அரசியல் கட்சியை தவிர வேறு எந்த அரசியல் கட்சியும் சொல்லலை. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு நிறைய ஒரு விழிப்புணர்வு கிடச்சிருக்கு, பூமியை நம்ம பாதுகாக்கணுங்கிற முடிவை நம்ம எடுத்திருக்கோம். தமிழ் வளங்களை பற்றி சொன்னாங்க, நல்லா தெளிவாக இருந்துச்சு, மண்டை மூளைக்குள்ளே ஏறுற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு, நல்லா தெளிவாக இருந்துச்சு. இதே மாதிரி எல்லாருக்கும் ஏறிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, வேறு என்ன, அண்ணன் வந்து ஆட்சியில் உட்காருனா ரொம்ப மக்களுக்கு உதவியாக இருக்கும். இதுதான் எங்களுக்கு மெயின் வந்து சாவங்களையும் நான் சாவங்களையும் அண்ணன் சீமானனா கோட்டையில் உட்காந்து பார்க்கணும். மக்களுக்காக எங்களுக்காக இல்லைன்னா கூட வரும், சங்கதிகளுக்காக அவசியம் உட்காந்து அவனை ஓட்டு தரேன் நான்.